இதிவிழா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுவாதி நட்சத்திரத்தை வேதம் நிஷ்டியா என்று அழைக்கும். ரொம்ப செல்லமாக அழைக்கும் நிஷ்டியா. தர்மசாஸ்திரமும் இந்த நிஷ்டியா என்ற சொல்லுக்கு சுவாதி நட்சத்திரம் என்று பொருள் சொல்கிறது. நிஷ்டிய ஈசப்த சுவாதவ் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் ஒரு வரிவரும். இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய தேவதை வாயு பகவான். அவர் தான் வந்து நமக்கு பிராணன் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினங்களின் டைரக்டர், இயக்குனர். ஒரு ஒரு பக்கம் நட்சத்திரத்தின் ஒரு பக்கம் கொடி அசைந்து கொண்டிருக்கும், மறுபக்கம் கொடி அசைந்து அசதியாலே படுத்திருக்கும். நீங்கள் பார்க்கலாம், வாயு ஆக்கவும் செய்வான் அழிக்கவும் செய்வான். நல்லவர்களை உலக இயக்கத்திற்காக காக்க வேண்டும், தீயவர்களை இயக்கம் தடைபடாமல் இருக்க அகற்ற வேண்டும். அந்த பணியை செவ்வனே செய்கின்ற தேவதை வாயு பகவான். இருபுறமும் இருக்கும் கொடிகள் அரசர்களின் தேரில் பறக்கும் கொடி, அம்பலத்தில் கொடிமரத்தின் மீது பறக்கும் கொடி, ஊரில் அரசாங்க அலுவலகங்கள் மாளிகைகள் அவற்றின் உச்சியில் பறக்கும் கொடி, கோட்டை கொத்தளத்தில் ஏற்றிய கொடி, அத்தனையும் மக்களின் நிக்ரக அனுகிரகங்களை, அதாவது நிக்ரகம் அனுகிரகம், அரவணைப்பு பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் உறுதிப்படுத்தும் அடையாளமாக திகழும். ஒரு நாட்டின் அடையாளம் ஒரு கொடி. இதையே சுவாதியில் இரண்டு கொடிக்கும் வலியுறுத்தும். வாயோ நிஷ்டியா விரத்திகி வரஸ்தாத் சித்திர வஸ்தானி வஸ்தாத் சித்திர வஸ்தாத் அப்படின்னு வரும். போரையும் சமாதானத்தையும் வரவேற்க கொடி பயன்படுத்தப்படுகிறது. மகிழ்ச்சி ஆரவாரத்தில் கொடி அசைத்து பெருமைப்படுத்துவோம். இன்றும் சமாதானத்துக்கு வெள்ளை கொடி பயன்படுத்தப்படுகிறது. காற்றில் அசையும் கொடிக்குத்தான் பெருமை. அதுபோன்று மூச்சுக்காற்றில் இயங்கும் உயிரினங்களுக்கு பெருமை. பெண்ணின் பிரியம் என்றும் பிரியாமல் புதுப்பொலிவுடன் விளங்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கி இருந்தால் திருமணத்தில் கணவனிடம் பெண்ணை ஒப்படைக்கும் வேளையில் சுவாதி நட்சத்திரம் இணைந்திருந்தால் எண்ணத்தை அது பூர்த்தி செய்யும், விருப்பத்தை அது பூர்த்தி செய்யும். ஸோ சுவாதி நட்சத்திரம் ஒரு திருமண முகூர்த்தத்துக்கு மிக 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 உயர்ந்த நட்சத்திரம், உகந்த நட்சத்திரம். கணவன் வீட்டில் மகிழ்ச்சியை ஆழ்த்த பெண்ணின் மனம் அவசியம். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி அடையும் பொழுது தான் திருமணத்துக்கு முன்னால் தன்னுடைய
பெற்றோர்கள் வீட்டில் எவ்வளவு செல்லமாக வளர்ந்தோம், என்னென்ன அதிகாரங்களை எல்லாம் செய்தோம், என்னென்ன சுகங்களை எல்லாம் அனுபவித்தோம் என்பதை மறந்துவிடும். கணவன் வீட்டில் சில தருணங்களில் தனது விருப்பம் நிறைவேறாமல் இருக்கும் தருணம் முளைத்தால் தகப்பனின் நினைவு வரும். ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணுக்கு அந்த நினைப்பும் வராமல் இந்த நட்சத்திரம் செய்துவிடும். சுவாதியின் இணைப்பு தர்மசாஸ்திரத்தில் திருமண வைபவத்திற்கு மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியை வபபதி நேவது புனராகச்சதி என்று தர்மசாஸ்திரத்தில் வரும். மணப்பெண்ணின் கைத்தலம் பற்றும் மணமகன் வாழ்நாள் முழுவதும் எங்களது இறுக்கத்தை உறுதி செய் என்று வாயு பகவானிடம் வேண்டுவான். அவனுடைய திருமண சடங்குகளில் ஒரு மந்திரம் அப்படித்தான் வருகிறது. அதற்கு பெயர் பாணி கிரகணம் என்று பெயர். அந்த பாணி கிரகணத்தில் ஒலிக்கும் மந்திரம் வாயு பகவானின் பெருமையை விளக்கும். ஹிரண்யஹஸ்த ஐரம்ம சத்வாமன் மனசம் கிருஷ்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மழை நீர் துளிகள் முத்துச்சிப்பியில் விழும் வேளையில் சுவாதி நட்சத்திரத்தின் இணைப்பு இருந்தால் அந்த நீர் முத்தாக மாறிவிடும் என்று பர்த்ருஹரி சொல்கிறார். சுவாதௌ சாகர சுத்தி சம்புட கதம் தன் மௌக்திகம் ஜாயதே என்று சொல்கிறார். படிப்படியாக உயர்ந்த நிலையை எட்டிப்பிடிக்க சுவாதியின் இணைப்பு வழிவகுக்கும் என்று நமது சாஸ்திரம் சொல்கிறது. அப்பொழுது உனது சேர்க்கை ஜீவராசிகளை தத்தமது காரியங்களில் ஈடுபட வைத்து முன்னேற உதவுகிறது என்று சுவாதி நட்சத்திரத்தை பார்த்து தர்மசாஸ்திரம் சொல்கிறது. எதிரிகளை என் நினைவிலிருந்து விரட்டி அமைதியை அளிப்பவன் நீ. வாயு பகவானை பார்த்து ஒரு பிரேயர். எதிரிகளை என் நினைவிலிருந்து விரட்டி அமைதியை அளிப்பவன் நீ. சுவாதி நட்சத்திரத்துடன் இணைந்த நீ எனது கடமைகளை நிறைவேற்ற செல்வத்தை அள்ளித்தர வேண்டும். தகாத செயல்களிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும். எனது வேண்டுகோளை ஏற்று தக்க தருணத்தில் உதவி எனது மன உளைச்சலுக்கு இடமளிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோள் வேதத்தில் ஒலிக்கிறது. வாயுர் நட்சத்திரமப்யேதி நிஷ்டியாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த வேத ஸ்லோகம். இது துளாராசியில் முழுமையாக இடம் பிடித்த ஒரு நட்சத்திரம். துளாராசியின் அதிபதி சுக்கிரனாக இருந்தாலும் நான்கு பாதங்களில் நவாம்சத்தில், இரண்டு பாதங்களில் குரு, இரண்டு பாதங்களில் சனி என்று ஒரு தொடர்பு இருப்பதால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவனது பெருமை சமுதாயத்தில் அங்கீகாரம் பெற்றுள்ளது. முதல் கடைசி பாதங்களில் குருவுக்கு தொடர்பும் இடைப்பட்ட மூன்று நான்கு இரண்டு மூன்று என்கிற பாதங்களில் சனியின் இணைப்பும் உழைப்பிலும் சிந்தனையிலும் நிறைவை எட்ட வைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இன்றைய சூழலிலும் குரு சனி இருவரது சாரத்தை வைத்து மொத்த நட்சத்திரத்துக்கும் பலன் சொல்லி முடிக்கும் திறமையை நாம் பார்க்கிறோம். எளிய முறையில் ஜோதிட பலனை விளக்க இந்த இருவரும் பயன்படுகிறார்கள். குரு சனி இருவரும் இணைந்து இந்த கோயிலை கட்டினார்கள், இந்த கோயிலை சிருஷ்டித்தார்கள் என்று குருவாயூரப்பன் கோவிலில் ஒரு கல்வெட்டு சொல்கிறது. அதனால தான் ஜாதகத்திலே
குரு சனி தொடர்பிருந்தால் பார்வையாலோ சேர்க்கையாலோ ஏதோ விதத்தாலோ குரு சனி தொடர்பிருந்தால் குருவாயூர் கோவிலில் போய் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று பரிகாரமாக சொல்லும் வழக்கம் ஜோதிடத்தில் இருக்கிறது. இந்த நட்சத்திரம் காலபுருஷனின் வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியை குறிக்கிறது. அதனுடைய அமைப்பு மூலம் அது துலாம் ராசியில் இருக்கிறது. அதன் திறமை திறமையின்மையை அது வரையறுக்கும். தராசு அதனுடைய அடையாளம். தராசு வழி எடை போடும் அடையாளம் மற்றவர்களை இனம் கண்டு எடை போடும் நாகரிகத்தை அதற்கு கொடுக்கும். அதற்கு ஆதாரமாக சனியும் குருவும் விளங்குகிறார்கள். சனியும் குருவும் சேர்ந்தால் அவர் ஒரு அட்வொகேட் என்று சொல்லக்கூடிய ஒரு வக்கீலாகவோ அல்லது ஜட்ஜாகவோ பதவியில் அமர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது தொழில் ஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தால், கல்வி ஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் லா படிப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். செயலில் இறங்கும் முன்பு விஷயத்தை ஆராயும் திறன் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் இருக்கும். அது அவர்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்யும். அவர்கள் புலன் அடக்கம் பெற்றிருப்பார்கள். வாணிபத்தில் திறமை இருக்கும், ஈவு இரக்கம் இருக்கும், சொல்லிலும் செயலிலும் இனிமை இருக்கும். அறத்துக்கு புறம்பாக செயல்பட மாட்டார்கள், அதாவது தர்மத்துக்கு எகேன்ஸ்டாக போக மாட்டார்கள். இவை அனைத்தையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் காணலாம் என்கிறார் வராகமிகிறார். அறம் என்றால் வேதகால கருத்துக்கள் அல்லது பழைய நடைமுறைகள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமது கடமைகளும் நமது உரிமைகளையும் பெற பிறருக்கு குந்தகம் வராமல் செயல்படும் நீதி நெறிகளும் அறத்தில் அடங்கிவிடும். அதுதான் தர்மம் என்று நான் சொன்னேன். அறம் என்பது மனித பண்பில் அடங்கும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு தலைவனாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திகழ்வார்கள். நாவன்மையில் மக்களை ஈர்ப்பார்கள். அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றையும் குறைவின்றி சுமைத்து மகிழ்வார்கள். செயலில் சுறுசுறுப்புடன் இயங்குவார்கள். காரியத்தை எட்ட சில தருணங்களில் குறுக்கு வழியை கையாளுவதற்கும் தயங்க மாட்டார்கள். எவரையும் தனக்கு எதிரிகளாக மாற விடமாட்டார்கள். குலம் காப்பதில் மிகுந்த அக்கறை இருக்கும். இவை அத்தனையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குணாதிசயங்கள் என்று பராசர மகரிஷி நமக்கு சொல்கிறார். ஒரு தாரையை உள்ளடக்கியது சுவாதி நட்சத்திரம். இது மென்மை என்றோ அல்லது கடினம் என்றோ சொல்ல முடியாமல் நடு நிலையில் தென்படக்கூடிய ஒரு நட்சத்திரம். இது சரநட்சத்திரமும் ஆகும். நகரும் செயல்பாடுகளில் இதன் இணைப்பு சிறப்பு பெறும். இடம்பெயர்தல், வாகனம், பணம், பொருள் ஆகியவற்றின் பரிமாற்றம், போக்குவரத்து, பல்பொருளங்காடி, தேச சஞ்சாரம், சமுதாய சேவை, நாள் ஏடுகள், கடித போக்குவரத்து போன்ற விஷயங்களில் இந்த நட்சத்திரத்தின் சேர்க்கை நிச்சயம் வெற்றி தரும் என்று பராசர மகரிஷி நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். தேவர்கள் அறம் ஓதும் பெரியோர்கள் ஆகியவரிடம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரியமாக இருப்பார்கள். உலக சுகத்தை சுவைப்பார்கள். செல்வச்சீமானாகவும் இருப்பார்கள். ஆனால் ஆராயாமல் சில நேரங்களில் காரியங்களில் இறங்கி ஆதங்கப்படுவார்கள் என்று ஜாதக பாரிஜாதம் சொல்கிறது. சுவாதி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர் திருடனாக மாறலாம். இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்கள் அல்பாயுஷாக இருப்பார்கள். மூன்றாவதில் பிறந்தவர்கள் தர்மத்தை விட்டு அறத்தை விட்டு அணு அளவும் அகலமாட்டார்கள். நான்கில் பிறந்தவர்கள் அரசனாக அல்லது மக்கள் தலைவனாக திகழ்வார்கள் என்கிறது பிருஹத் சம்ஹிதை. முதல் பாதத்தில் தோன்றியவர் அரசாங்க வேலையில் அமர்வார். அத்துடன் தைரியம், அறிவு, செல்வ செழிப்பு ஆகியவையும் அவருக்கு இருக்கும். அறத்துக்கு விளக்க உரை அளிப்பவனாகவும் அவர் செயல்படுவார்.
இரண்டாவதில் பிறந்தவர் ரகசியமான அதாவது உளவு வேளைகளில் எஸ்பியனேஜ் என்று சொல்லக்கூடிய உளவு வேளைகளில் அவர் ஈடுபடுவார். அளவுக்கு அதிகமான பெண்ணாசை இருக்கும் ஆணாக இருந்தால் கெட்ட சகவாசம் ஆசையை அடக்க இயலாமை ஆகிய அத்தனையும் அவரிடம் தென்படும். மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர் கோணல் புத்தி, தவறான எண்ணம், வன்முறையில் ஈடுபாடு, பிறரை பகித்து கொள்ளுதல், பிறர் துன்பத்தில் இன்பம் காணுதல், மறைமுக எதிர்ப்பாளனாக இருத்தல் அத்தனையும் தென்படலாம். நாலாவதில் பிறந்தவர் சிற்பக்கலை, வாஸ்து, அணிகலனில் ஆர்வம், தன்னை தனது தகுதிக்கும் அதிகமாக உயர்த்தி கொள்ளக்கூடியவர், அலட்சிய போக்கு, வேலையில் ஈடுபாடின்மை அத்தனையும் இருக்கும் என்கிறது பலசார சமுச்சயம் என்னும் நூல். கர்மவினையில் பாகுபாடுக்கு இணங்க விபரீதமான விளைவுகளும் அவனில் தென்படுவது இயல்பு என்று ஜோதிடம் சொன்னது. வாம் வாயவே நமக என்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லி நாம் வாயுவை வணங்கலாம். அல்லது யம் வாயவே நமக என்கிற தர்மசாஸ்திர மூல மந்திரத்தையும் நாம் பூஜைக்கு கையாளலாம். இதில் இன்னொரு மந்திரம் இருக்குது, இது உபதேசம் பற்றி சொல்லணும். ஆவாதி வாகிபோ பேஷஜம் அப்படின்னு ஒரு மந்திரம் தொடங்குகிற மந்திரம் இருக்குது, அதை தகுந்த பண்டிதர்களிடம் கேட்டு அந்த மந்திரத்தையும் நாம் பயன்படுத்தலாம். இப்படி நாம் இந்த மந்திரங்களை பயன்படுத்தி வாயு பகவானை நாம் தொழுவதால் நம் விருப்பங்கள் நிறைவேறும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. வாயவே ஸ்வாகா, நிஷ்டாயை ஸ்வாகா, காமசாராய ஸ்வாகா என்று ஒரு மந்திரமும் இருக்கிறது. மந்திரம் தெரியாதவர்கள் ஓம் வாயவே நமஹ என்று சொல்லி தண்டனிட்டு வணங்கி வழிபடலாம். மூச்சு பயிற்சியை மேற்கொண்டு உடலை தூய்மையாக்கி வாயுவை வணங்கலாம். ரூபம் தேகி, ஜெயம் தேகி, யசோ தேகி, திஷோ ஜகி, சர்வ காமாட்சமே தேகி, வாயு தேவ நமோஸ்தே. இது பொதுவான மந்திரம், எல்லா தேவர்களுக்கும் வரக்கூடியது. ரூபம் தேகி, ஜெயம் தேகி, யசோ தேகி, திஷோ ஜகி, சர்வ காமானச்சமே தேகி, வாயவே நமோஸ்துதே என்று ஸ்லோகத்தையும் 16 முறை சொல்லி நாம் அடிபணியலாம். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், பிராணன் என்கின்ற வாயு உணவையும் ஊக்கத்தையும் அளித்து நம்மை வளர்க்கிறது. உடலில் தங்கிய கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தி உணவை ஏற்கும் தகுதியை வரவழைக்கிறது அபானம் என்ற வாயு என்று விளக்கமளிக்கும் வேதம். பிராணாபா நௌ மிருத்யோர்மா பாதம் என்று வரும். வாயு உடலின் இயக்குநராக மட்டுமல்லாமல் பராமரிப்பையும் பேணி அது காத்து வருவதாலே வாயுவின் பணிவிடை நிரந்தர அமைதிக்கு மிகவும் முக்கியமான காரணமாகும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள் அத்தனையும் பல கோணங்களில் உலக நன்மைக்காக செயல்பட்டு அத்துடன் தனி மனிதனின் பூர்வஜன்ம வினையை வெளிக்கொணர்ந்து அதன் பலனை ஏற்க வைப்பதால் அவை மனித வாழ்க்கையின் முழுமைக்கு காரணமாக மாறுகின்றன என்பதை நாம் இந்த தருணத்தில் உணர்வது நல்லது என்று சொல்லி அடுத்த வாரம் விசாக நட்சத்திரத்தை பற்றி பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.